ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவைமிக்க சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான, ஒரு கலர்ஃபுல்லான, ஒரு ஃபேவரட்டான ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோம். கதம்ப பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொரியலில் வந்து கோஸ், கேரட், அப்புறம் வந்து பீன்ஸ் சேர்த்து செஞ்சுருக்கேன். இது வந்து ஃப்ளாக் பொரியல் மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து வானிலையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்ல, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். கூட வந்து காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கலாம். நம்ம வந்து மசாலா எதுவும் சேர்க்க போகிறது இல்லை, அதனால் பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்காங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய். இங்கே பாருங்கள், கோஸை வந்து நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கேரட்டை வந்து இப்படி நீட்டமாக துருவி வச்சுருக்கேன். பீன்ஸையும் வந்து சின்ன சின்னதாக பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பீன்ஸ் வந்து வேகிறதுக்கு டைம் ஆகும், அதனால் சின்ன சின்ன பீசஸாக அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் கத்தி வச்சு தான் கட் பண்ணேன். கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எல்லா காயும் அலசி. இப்போ வந்து கோஸை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து கோஸை சேர்த்துட்டேன். கோஸ் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கேரட் பீன்ஸ் ரெண்டுத்தையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே வந்துருக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. க்ரீன், ஆரஞ்ச், அப்புறம் வந்து ஒயிட், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்க போகிறதில்ல, உப்பு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். பாருங்கள், உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. பார்க்குறதுக்கே வந்து கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஃப்ளாக் மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதை வந்து சாம்பார், காரக்குழம்புக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது, சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நான் வந்து உப்பு சேர்த்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து 5 மினிட்ஸ் கொண்டு வந்து எடுத்து கலந்து விடும்போது இங்கே பாருங்கள் நல்லா வந்து அந்த கோஸ் வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சுட்டு, நம்ம எவ்வளோ சேர்த்தோம்னா வதங்கிட்டு கொஞ்சமாக ஆயிடுச்சு. இது பீன்ஸ், கேரட் எல்லாமே வெந்துட்டு இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம இருக்கோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி எடுத்து கலந்து விட்டுட்டே இருங்க. இது கூட வந்து துருவி வச்சுருக்கேன், தேங்காவை சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காவை வந்து மிக்சியில் தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்படி தண்ணி விடாமல் அரைச்சி சேர்க்கும் போது தேங்காய் வந்து யாரோட சாப்பிடும் போது வாயில மாட்டாது, அதனால் வந்து தேங்காய் இருக்கிறது தெரியாமல் எல்லோரும் சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், கேரட் இந்த பொரியல் கூட வந்து தேங்காயும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. எப்பவுமே வந்து தேங்காவை வந்து கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துடுங்க. ஏன்னா உடனே வந்து நம்ம கலந்து எடுத்து வைக்கும் போது வந்து பொரியல் வந்து கெட்டு போயிட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து தேங்காவை வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக முன்னாடியே சேர்த்துடுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பரான, கலர்ஃபுல்லான, டேஸ்டியான கதம்ப பொரியல் தயாராயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ்.